அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேவர் வெண்கல சிலை வழக்கானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தவேல் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்நிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விவரங்களை செய்தியாளர் பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், விவரங்கள் என்ன? அனுமதி கோரி வழக்கில் வழக்கு குறித்து தமிழக அரசு மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு 4 வாரங்களுக்கு தள்ளி வைத்து உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த கந்தவேல் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் தாக்கல் செய்திருந்த மனுவில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முஸ்தபுரிச்சி பசுமன் தேவருக்கு அறக்கட்டளைக்கு சொந்தமான 2 சென்ட் சொந்தமான இடத்தில் பசுமன் முத்தாமலிங்க தேவர் சிலையை அமைக்க உத்தரவிட கோரி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு அளித்தும் உரிய உத்தரவு பிறப்பிக்கப்படவில்லை. அந்த பகுதியில் சொந்தமான இடத்தில் பசுமன் முத்தாமலிங்க சிலையை அமைக்க ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த மனு நீதிபதி சுவாமிநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. பசுமன் முத்தாமலிங்க வெண்கல சிலையை குறித்த தமிழக அரசு மற்றும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்துள்ளார். விவரங்களுக்கு நன்றி பாலகிருஷ்ணன்.